எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன போட போகிறேன்னாக்கா, கேரளிலேருந்து இப்போ நான் பினாங்க்கு கிளம்பிக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். நான் வந்து சாயந்தரம் கொஞ்சம் லேட்டாக கிளம்பலான்ட்டு நான் வந்தேன். ஆனால் இங்கே உள்ள சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து வேற மாதிரி ஆச்சு. ஹைவேயில் வந்து எங்களை ஸ்லீம் ரிவரோட வெளியாக சொன்னிச்சு ஹைவே விட்டு. ஆனால் நாங்கள் வந்து ஏன் இப்போ வந்து இந்த வேஸ் வந்து வெளியாக வைக்குதுன்ட்டு நாங்கள் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அப்புறம் தான் தெரியுது, நாங்கள் அந்த வழியில் போகாமல் நேராகவே ஹைவேயில் விட்டோம். ஆனால் என்ன தான் நடக்குது, முன்னுக்கு என்ன தான் போய்கிட்டு இருக்குன்னு தெரியல. செம்ம ஜாமாக இருக்குது, அவ்வளோ ஒரு ஜாமாக. எத்தனை மணிக்கு போயிட்டு நாங்கள் பினாங்கில் சேர போகிறோன்னு தெரில. பினாங்க்கு இப்போ என்னத்துக்கு போகிறோன்னா, நாளைக்கு ஓட்டுக்கும், இன்னொன்று சேம் டைம் வந்து என்னோட ஃப்ரெண்டோட சானுக்கு வந்து வெட்டிங் டின்னர் இருக்குது. ஸோ அதுக்கு நாங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணியாவதும். அவங்க வந்து ரொம்ப என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. ஸோ அதனால் நான் போய்கிட்டு இருக்கேன். ஆனால் இன்றைக்கி எப்படின்னு தெரியல, எத்தனை மணிக்கு போய் சேர போகிறோன்னு தெரில. பாருங்க, நான் காட்டுறேன் முன்னுக்கு எப்படி ஜாமா இருக்குன்னு. பார்த்தீங்களா, இவ்வளோ ஜாமா இருக்குதுன்னு, இந்த அளவில் ஜாமா இருக்குதுன்னு. இத்தனை மணிக்கு போய் சேரும், பக்கத்தில் வர ட்ரெயினில் போய்கிட்டு இருக்குது. என்னென்னமோலாம் நீட் நீட்டாக லோரியெல்லாம் போய்கிட்டு இருக்கு. பாருங்கள் என்ன மாதிரி ஜாமா இருக்குன்னு. இப்போ தான் நாங்கள் இன்னும் இப்போவுக்கு கூட இன்னும் வரல, முது முதுவாக நவுந்துக்கிட்டு இருக்கு. அந்த லைனை மோத விடுறாங்க, அப்புறம் அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த லைனை விடுறாங்க. இப்படியே தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் உண்மையிலே முன்னுக்கு என்ன தான் ஆக்சிடென்டா இல்லை என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரியல. அந்த இடத்துக்கு வந்தோன்னே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ இது நைட் வியூ எடுக்கிறேன். இன்னும் ஸ்டில் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் நேரமாக ஸ்மூத்தாக போகுது, அப்புறம் ஜாம் ஆகுது. அப்படியே தான் போய்கிட்டு இருக்கு. ரொம்ப லேட் ஆகுது. எத்தனை மணிக்கு தான் போய் சேர போகிறோம் தெரில. பின்னங்களை பாருங்கள், பக்கத்துலலாம் எல்லாம் ஸ்லோவாக தான் போய்கிட்டு இருக்கு. ஹைவேயில் இந்த மாதிரி போனதே இல்லை. டார்க்காக இருக்குது இடம்லாம், அப்படி இருக்குன்னு இருட்டு. அந்த ஹைவேயில் வந்து லைட்டும் இருக்காது, செம்ம இருட்டு. அதில் காடி வேறு இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. மழை வேறு ஒரு மாதிரியாக இருட்டிக்கிட்டு ஒரு மாதிரியாக மின்னல் அடிச்சுக்கிட்டு இருக்குது. முத லேசாக தூருனுச்சு, அதோட காணும். இப்போ திருப்பி எப்போ வச்சு அடிச்சுன்னு இருக்க போகுது தெரில. அது ஒரு பக்கம் இருக்குலேயே. நான் வந்து த்ரோவாங் வந்து, அதாவது தென்னலை, நான் வந்து பகலில் எடுத்திருப்பேன். இன்றைக்கி வந்து நான் மலையோட ராத்திரி நேரத்தில் எடுத்திருக்கேன். பாருங்கள், தென்னல் கிட்ட வந்துருச்சு பாருங்கள். ராத்திரியில் சரியான மழை பெய்யுது. ஏற்கனவே வந்து இந்த ரோடு ஜாம் வர, இப்போ மழை வர, மெதுவாக தான் போயிட்டு இருக்கோம். பரவாயில்ல, சேஃப்டி இம்பார்ட்டன்ட். ஆயாச்சு. சரியாக தெரிய மாட்டேது நைட்னால. இந்த அந்த தென்னல்லேருந்து நேராக வந்து அந்த விளக்கு எரியுது பார்த்தீங்களா, அந்த அப்படியே வந்து அது ஒரு வளவு, பெரிய வளவு தெரியுங்களா, வளைஞ்சி அது இறக்கத்தில் வந்து இறங்கும். அது சரியாக கிடைக்க முடியுது, ஏன்னா நைட்னால. பாருங்க, அவ்வளோ தூரம் வந்துட்டு இப்போ வந்து நாங்கள் ஜூரு தோல்கிட்ட வந்திருக்கோம். ஜூரு தோல் வெளியாகிட்டோன்னு அந்தாண்ட வந்து பட்டு விட்டு நாங்கள் ஹோட்டலில் புக் பண்ணிருந்து வந்து அங்கே போயிடுவோம் நேராக. பாருங்கள் எவ்வளோ தூரம், என்ன மாதிரி மழை வேற, என்ன மாதிரி ஜாம், எல்லாம் தாண்டி வந்தாச்சு. ஹோட்டலில் செக்இன் பண்ணணும், அதாவது இங்கே வந்து ரெண்டு பேர் படுக்கலாம், ட்வின் சிங்கிள் பெட்டு. ஸோ அதாவது என்னோட சின்ன மகனும் நானும் இங்கே படுத்துக்குவோம். இன்னொரு ரூமில் வந்து என்னோட செகண்ட் சன் படுத்துக்குவார். அங்கேயும் சிங்கிள் டபுள் பெட் தான் இருக்குது. பட் ரூம் வேறு எல்லாம் ஆக்கிப்பாயிட்டனால எங்களுக்கு வர வழியில் நாங்கள் இந்த மாதிரி ரூம் எடுத்துக்கிட்டோம். பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு, அதோடய போஸ்டர் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அந்த பெயிண்டிங் வந்து எவ்வளோ ஒரு அருமையாக செஞ்சுருக்காங்க. ஜிப்ரா பாருங்க, இப்போ வந்து இந்த சைட்டில் வந்து ஒரு டிவி இருக்குது, அப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், மிரர்,
இந்தாண்ட வந்து வெளியில் வந்து ஒரு பல்கனி இருக்கும் பாருங்க, உங்களும் அழகாக இருக்குன்னு. ஸோ இப்படியே வந்தோமா ரைட் ஹேண்ட் சைடுக்கு இங்கே பாத்ரூம் இருக்கு, வாஷ்ரூமு. ஸோ இங்கே வந்து ஷாம்பூலாம் வச்சுருக்காங்க பாருங்க, அருமையாக இருக்கு, எல்லாம் நல்லா சுத்தமாக இருக்குது. இங்கே ஒரு மீரர் இருக்கு. ஸோ இங்கேருந்து இந்த ஏங்கல்லேருந்து பார்த்தா இப்படி இருக்கும். இது வந்து என்னோட ரெண்டாவது சன்னு அவர் படுக்கிறதுக்கு, ஏன்னா ரூம் வந்து ரெண்டு பெட் தான் இருக்குது, சிங்கிள் பெட், வேறு எந்த ரூமும் எல்லாம் ஆக்கியபைடாக இருக்குது, ஒரு ரூம் கூட கிடைக்கல. ஸோ இதை வந்து டபுள் சிங்கிள் பெட் தான், ஆனால் இவர் ஒண்டி இதில் படுத்துக்குவார், வேணா பஞ்சு பஞ்சு ரெண்டு பெட்லேயும் படுத்துக்குவார். இதோட போஸ்டர் பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்குன்னு, செம்ம அழகாக இருக்குது. அதோட வந்து இதுவும் பாத்ரூம் எல்லாமே சேம் தான், அந்த நாங்கள் படுக்கிற பாத்ரூம் மாதிரியே தான் பாருங்க. இங்கே வந்து ஷாம்பு பொத்தெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி ஷாம்பு பொத்தை வந்து நாலு கொடுத்துருக்காங்க, ப்ராஷு எல்லாம் இருக்குது பாருங்க, நல்லா இருக்குங்க, அழகாக இருக்குது. ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்தோம், வந்துட்டு தங்கிட்டு ஹோட்டலில். இப்போ வந்து நாங்கள் மூணு பேரும், அதாவது நானும் என் ரெண்டு சாணம் போயிட்டு ஓட் போட்டுட்டோம். இதை பாருங்க, கையை காட்டுங்களா ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல வந்து போயிட்டு எல்லாரும் ஓட்டு போட்டோம். ஓட்டு போட்டு முடிஞ்சு இப்போ இந்த சாயந்தரம் வந்து வேடிங் டின்னருக்கு போய்கிட்டு இருக்கிறேன். வேடிங் டின்னரில் போயிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவில் நான் வந்து கொஞ்சம் வீடியோ எடுக்கிறேன். அங்கே என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களோட கூட நான் வீடியோ எடுப்பேன், அவ்வளோதான். என்னால் ரொம்ப எடுக்க முடியும்னா என்னால் எடுக்க முடியாது, பட் நான் கொஞ்சம் கொஞ்சம் நான் என்னால் முடிஞ்ச அளவில் நான் எடுக்கிறேன் பாருங்க அப்புறமேல. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்க, இவங்க தான் மாப்பிள்ளையோட அம்மா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, இவரோட சாண்டோட டின்னருக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். அழகாக இருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸு, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸில் இருந்த மாதிரி அவங்க நினச்சிக்கோங்களேன். ஆ, என் செல்லம் எனக்கு இன்னொரு ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ்னே நினச்சிக்கலாம். அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப பிடிக்கும். இப்படி எனக்கு அவ்வளோ ஒரு சயாங்குங்க, இந்த வேடிங்லேயும் சரி, நாங்கள் இந்த டேங்க்கு நான் வந்தானே இவங்க பார்க்காம மிஸ் பண்ணாமல் நான் போக மாட்டேன். அத்தனையோ வருஷம் சென்று நாங்கள் திருப்பி பார்த்துருக்கோம், என்ன சொல்கிறதுன்னு எனக்கு அப்படியே அழுவ வருது. என்றைக்குமே நாங்கள் இதே மாதிரி இருக்கணும், எங்கள் வாழ்க்கையில் வந்து நாங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீங்கள் எல்லாம் எங்களை பிளஸ் பண்ணணும். நாங்கள் வந்து வெட்டிங் டின்னருக்கெல்லாம் போயிட்டு வந்து இப்போ தான் நான் ரூமில் இருக்கேன். ஸோ எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு, இன்றைக்கி ஒரு பொழுது ஓடிடுச்சு. ஸோ நாளைக்கு ஒரு பொழுது எப்படி இருக்குன்னு பார்ப்போம், அதாவது நான் பிணையங்களை இருந்துக்கிட்டு உள்ளது நான் பேசுகிறேன். ஸோ நாளைக்கு நான் எங்கெங்கே போகிறது, எங்கெங்கே வந்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நாளைக்கு நான் உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணி நான் உங்களுக்கு கட்டுறேன். ஓகேங்களா, ஓகே, குட் நைட்.